ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி வச்சு ஒரு சிம்பிளான சால்னா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சால்னாவை எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சைடிஷா வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, சாத்துக்குடியும் நம்ம சைடிஷா வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படியே போயிடுறீங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண இன்னும் நிறைய நியூவான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு மிக்சி கப்பில் 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பட்டை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்துட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இடையில தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது தண்ணியில் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சால்னாவில் வந்துட்டு கரைஞ்சி போயிடும். காலிஃப்ளவரை இந்த சுட தண்ணியில் ரொம்ப நேரம் விட்டுடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை வேறொரு பவுலில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. ரெண்டுமே எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க அளவுக்கு 4 பேர் வந்து இந்த சால்னாவை தாராளமாக சாப்பிடலாம். வெங்காயத்தினுடைய சைடில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா அதோடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா கம கமன்னு இருக்கும் வாசனை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கும்ல, அதை வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பட்டாணியில் மசாலா நல்லா கோட்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்துட்டு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் பட்டாணி சல்லாவை செய்கிறதுக்கு நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருந்தால அந்த ரெட் சில்லி பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் கார மிளகாத்தூள் இருக்கும்ல, அது வந்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா சால்னாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இதில் வந்துட்டு சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துருக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு இந்த குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சால்னாவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 மிக்சி கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். குக்கர்லேருந்து 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆக விட்டுருங்க. குக்கர்லேருந்து ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சால்னா நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும். இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் பட்டாணியை காமிக்கிறேன். இது நல்லாவே வெந்திருக்கும். அதே போல் சால்னாவில் வந்துட்டு கரைஞ்சி போயிடாமல் நல்லா முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். சால்னாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்க்கும் போது சால்னாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இந்த சால்னா கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க.
இந்த சீசனுக்கு காலிஃப்ளவரும் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. ஸோ காலிஃப்ளவர் பச்சை பட்டாணியோட சீசன் முடியறதுக்குள்ளவே இந்த டேஸ்டியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான சால்னா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக அந்த சால்னா வந்துட்டு ஒரு கொதி இந்த மாதிரி ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சால்னாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததை விடவே லைட்டாக திக்காக இருக்கு. இதோடைய சூடு வந்து குறைய குறைய சால்னாவுடைய கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் டேஸ்டியான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி சால்னா ரெடி. இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி சால்னாவை இந்த தோசை இட்லிக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிடணும் அப்படின்லாம் கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா தலைவர் எல்லாத்துக்கூடையுமே வேறு லெவல் காம்பினேஷனில் இருப்பார். இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி சால்னாவை நீங்கள் இட்லி கூட சர்வ் பண்ணாலும் சரி, தோசை கூட சர்வ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ரா தோசையோ இட்லியோ கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சால்னாக்காகவே. ஆல்ரெடி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலிஃப்ளவர் பட்டாணி சால்னாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு, ரொம்ப ரொம்ப ஈஸி. அது குக்கரில் செய்கிறோம் அப்படின்னும் போது ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகேங்க, இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சால்னா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.